ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ தான். அதாவது இன்றைய தேதியில் நிறைய பேத்துக்கு, நம்ம சேனல் ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைய தேதியில் நிறைய பேத்துக்கு வந்து அந்த 100,000 மின் இணைப்பு, இலவச மின் இணைப்பு கவர்மெண்ட் அறிவிச்சதில் வந்து நிறைய பேத்துக்கு நோட்டீஸ் கிடச்சிருச்சு. நான் சொல்கிறது நார்மல் 25,000-50,000 ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு மட்டும், தட்கலுக்கு சொல்லலை. ஏன்னா தட்கல் நிறைய ஏரியாவில் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓப்பன் ஆகி இப்போ நிறைய பேர் டிடி எடுத்து ரெடினஸில் பதிவு பண்ணி இப்போ வந்து சர்வீஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிற அந்த நார்மல் 50,000-25,000 ஸ்கீம்ல இருக்கவங்கள பத்தி மட்டும் தான் சொல்றேன். சோ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி ரெடி ஆகுன்ற வீடியோவை நம்ம போட்டுட்டோம். சோ அதுலயும் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதனால இந்த வீடியோவை நீங்க அந்த 25,000-50,000 நார்மல்ல பதிஞ்சவங்கள அந்த கன்ஃபார்மா பாருங்க. என்னடா எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடியோ பார்க்கிறதுக்காக வளைச்சு சொல்றானேன்னு இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் பார்க்கற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து ஃபன் கண்டென்ட்டா எதுவுமே நம்ம போட போறது இல்லை, அதுக்காக சொல்றேன். சோ நம்ம சேனலை நீங்க பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சு நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் அப் டு டேட் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து அந்த 100,000 மின் இணைப்பு பற்றின வீடியோக்கள் தான் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோக்கள் பக்கம் நெருங்க போகிறேன்னு நினைக்கிறேன் அது ரிலேட்டடாகவே. ஸோ என்கிட்ட இது ஷார்ட்டாகவே முடிச்சிடறோம் இந்த வீடியோ. நான் ரொம்பலாம் போட்டு அறுக்க விரும்பல, ஏன்னா நிறைய பேர் அவன் முன்னாடிலேருந்து டக் டக்குன்னு ஓட்டிட்டு நம்ம அந்த ஒரு இன்ட்ரோ மாதிரி போடலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றது தான் எல்லாமே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் டக்குன்னு மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த நீங்கள் கொடுத்துருக்க நோட்டீஸில், அதாவது ஒரு 2003 ஒரு சர்வீஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ இருக்கிற போர் வந்து இப்போ வந்து அந்த போர் வந்து மூடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா இப்போ அந்த போர் வந்து நீங்கள் லெஜரில் இருக்காது, அதாவது பழைய காலத்தில் லெஜரில் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு விஏஓட்ட புது டாக்குமெண்ட்டை வாங்குங்கன்னா இன்னைய தேதியில் உங்களுக்கு போர் எங்கே இருக்கும் அந்த போர் தான் போட்டு கொடுப்பாரு. ஸோ அப்போ உங்களுக்கு பழைய டாக்குமெண்ட்டும் இதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது ரெண்டும் வேற வேறையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களே வெல் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி யார் யாரெல்லாம் வெல் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கீங்களோ அவங்க, ப்ளஸ் வந்து அந்த போரில் நீர்வளமே இல்லை, சுத்தமாக அந்த போரில் வந்து சர்வீஸே வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குது, வேற ஒரு இடத்துல எங்களுக்கு சொந்தமான இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து எங்களால் அந்த பதிவு வந்து மாத்திக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்க. இன்னொன்று வந்து என்னன்னா வந்து ரெண்டு கேட்டகரி பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து எங்க அம்மா பெயர்ல பதிவு பண்ணி வச்சிருந்தோம், அம்மாவோ அப்பா பேர்லயோ தாத்தா பேர்லயோ பதிவு பண்ணி வச்சிருந்தோம், அவங்க இப்போ வந்து தவறிட்டாங்க, அவங்க வந்து இப்போ இல்லை, அவங்களுடைய வாரிசு நாங்கள் வெறும் வாரிஸ் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் வச்சு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரி பீப்புள்ஸ்க்காக மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த போர்வெல் கேந்துறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் போர்வெல் என்னன்னா வந்து ஏற்கனவே ஒரு போர் ஒன்று போட்டு வச்சிருப்பீங்க, பதிவு பண்ணும்போது அந்த போர் இப்போ இல்லை அப்படின்னா இப்போ என்ன இருக்கோ அந்த போருக்கு உண்டான டாக்குமெண்ட்டு, ரெவன்யூ டாக்குமெண்ட்டு எல்லாமே வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது என்ன அப்ரோச் பண்ணணும்னா, வெல் சேஞ்சுன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணணும் இபி ஆஃபீஸை பொறுத்த மட்டும், உங்களுடைய இளமின் பொறியாளரோ உதவி மின் பொறியாளரோ. ஸோ அந்த சர்வே நம்பருக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே டாக்குமெண்ட் லிஸ்ட்டும் போட்டிருக்கோம், நான் இப்பயும் காட்டுறேன், அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட். இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டோட சேர்த்து அந்த டாக்குமெண்ட்டில் விஓ சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணணும்னா, ஏற்கனவே உள்ள ஆழ்குழாய் கிணற்றில் வந்து போதிய நீர்வளம் இல்லை, எல்லாம் அந்த ஆழ்குழாய் கிணற்று வந்து சுத்தமாக மூடப்பட்டுருச்சு, அதனால் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்துள்ளார் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி இந்த புதிய ஆழ்குழாய் கிணறு நீங்கள் மாற்றிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து சர்வே நம்பர் மாற்றுறது. ஸோ அதே காரணம் தான், அந்த பதிவில் அந்த சர்வே நம்பரில் இல்லாமல் வேறு சர்வே நம்பருக்கு மாற்றிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி சர்வே நம்பர் சேஞ்சுக்கு எழுதி நீங்கள் அனுப்பணும். ஃபஸ்ட்டு வந்து வெல் சேஞ்சு எழுதி அனுப்புறீங்க, இது வந்து சர்வே நம்பர் சேஞ்சு எழுதி அனுப்புறீங்க. ஸோ சேம் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெகுலர் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறோடைய உங்களுடைய நிலத்திலே இந்த பதிவை மட்டும் மாற்றுறீங்க, அவ்வளோதான். இது எல்லாமே மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள். ஸோ அதனால் கண்டிப்பாக கவனிச்சுங்க. அதனால தான் வந்து தம்ப்நெயிலுமே உங்களுக்கு அந்த மாதிரி கேப்ஷனும் கொடுத்துருந்தேன். ஸோ மூணாவது நம்ம பார்க்கப்படுறது வந்து பெயர் மாற்றம். ஸோ பெயர் மாற்றங்கிறது வெறும் நீங்கள் டெத்து வாரிசை மட்டும் வச்சு மாற்றிட முடியாது, இது வந்து மின் இணைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படி செய்யலாம். மின் இணைப்பு இருக்குது அப்படின்னாலுமே வீட்டு சர்வீஸ் மட்டும்தான் இது வந்து எலிஜிபிலிட்டி ஆகும், அக்ரிகல்ச்சர் சர்வீஸுக்கு வரவே வராது. அக்ரிகல்ச்சர் சர்வீஸுக்கு உங்களுடைய அடிமனை வந்து என்ன பேரில் பதிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அடிமனை உங்களுடைய பேரில் வந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ பதிஞ்சு வச்சிருக்க அடிமனை வந்து உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் மூலிமா மாற்றிக்கணும், அதற்கான பட்டா வாங்கிக்கணும். ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்டு தான் கணினி சிட்டா, பட்டா, ஆப்பதிவேடு, ப்ளஸ் வந்து அடங்கல், வாய்தா ரசீது, விஓ சர்டிஃபிகேட்டு. இந்த விஓ சர்டிஃபிகேட்டோட சேர்த்து நம்ம கொண்டு போயிட்டு நேம் சேஞ்சு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஷார்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம சேனலில் நம்மளுடைய ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த சந்தேகங்கள். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குன்றதுக்காக தான் வந்து
முன்னாடி எதுவுமே சொல்லாமல் இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமாக இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாவோ இல்லை இந்த போர்வெல் நேம் சேஞ்ச் எஸ்எஃப் சேஞ்ச் சம்பந்தமாகவோ, எஸ்எஃப் சேஞ்ச்னா சர்வே எண் மாற்றம், ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் எஸ்எஃப் சேஞ்ச்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ சர்வே எண் மாற்றம், சர்வே நம்பர் தான் வந்து எஸ்எஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இது சம்பந்தமாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டா ஐடி அப்படி வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையுமே வந்து இன்ஸ்டா ஐடியை கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் தாராளமாக கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோக்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் பொழுது போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்இபி சம்மந்தமாக போட்ட வீடியோக்கள் எல்லாமே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்தது ஆதரவு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நண்பர்களே ரொம்ப நன்றி, நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.